இருபதாம் நூற்றாண்டின் ஒப்பற்ற தலைவர், எழுச்சி மிகு சிந்தனையாளர், ஹிந்து ஓட்டு வங்கியை உருவாக்கியவர், ஹிந்துக்களின் மானம் காக்க சாகும் வரை உண்ணாவிரதப் போராட்டம் அறிவித்து வெற்றி பெற்ற சத்தியாகிரகி, கிராமம் கிராமமாக பயணம் செய்து ஹிந்துக்களுக்கு பாதுகாவலனாக நின்றவர், இளம் வயதிலேயே ஹிந்துக்களுக்காக பள்ளிக்கூடம் திறந்த லட்சிய புருஷன், மதமாற்ற தடை சட்டம் கேட்டு போராடியவர், குட்டி குட்டி கதைகள் மூலம் மக்களுக்கு எழுச்சியூட்டிய தலைவன், ஹிந்துக்களால் ஐயா என்று மரியாதையாக அழைக்கப்பட்டவர், கடைசி மூச்சு வரை தேசிய தெய்வீக பணி செய்தவர், அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர் தானலிங்க நாடாருக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி பிறந்த நாள். இந்த பதிவில் அவரது வாழ்வில் நடந்த சில சம்பவங்கள் குறித்து பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் பொற்றையடி பகுதியில் பரமார்த்தலிங்கபுரத்தில் பரமார்த்தலிங்கம் ராமலட்சுமி தம்பதிக்கு 4வது மகனாக 1915 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பிறந்தார் தானலிங்க நாடார். புத்தளத்தில் ஆரம்ப கல்வியும் நாகர்கோவில் சேது லட்சுமிபாய் உயர்நிலைப் பள்ளியில் உயர்கல்வியும் கற்ற அவர் திருச்சியில் இளங்கலை பட்டம் பெற்றார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு சேர்ந்த அவர் அங்கு நடக்கும் தவறுகள் பொறுக்காமல் வேலையை ராஜினாமா செய்தார். பின்னர் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றிய அவர் ஆங்கிலேயர்களுக்கு கீழ் வேலை செய்ய பிடிக்காமல் அதையும் விட்டார். பின்னர் திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து படித்து வழக்கறிஞர் பட்டம் பெற்று நாகர்கோவில் நீதிமன்றத்தில் பணியாற்றினார். அந்த காலத்தில் அவரது வீடு இருந்த சுற்றுப்பகுதியில் தாமரைக்குளத்தில் மட்டுமே அரசு பள்ளி இருந்தது. இதை பார்த்த கிறிஸ்தவர்கள் பல இடங்களிலும் பள்ளிகளை திறந்து மதம் மாற்றத்தில் ஈடுபட்டனர். ஒரு பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களின் பொட்டுக்களை அழித்து மாணவிகளின் பூவையும் வெளியே வீச வைத்தார். இது ஊர் மக்களை ஆத்திரமடைய செய்தது. இளம் வயதிலேயே இதற்கு எதிராக செயல்பட திட்டமிட்ட தானலிங்க நாடார் கரும்பாட்டூரில் ஸ்ரீகிருஷ்ணா ஆரம்ப பள்ளியை தொடங்கினார். ஆசிரியர் பயிற்சி பட்டமும் பெற்றிருந்ததால் அவரே தலைவராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றினார். சுற்று வட்டார பகுதி பிள்ளைகள் எல்லாம் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். மதமாற்றம் தடுக்கப்பட்டது. பின்னர் இந்த பள்ளி நாராயண விலாஸ் பள்ளி என்று பெயர் மாற்றப்பட்டு தற்போது இது அரசு பள்ளியாக உள்ளது. ஐயாவின் ஹிந்து உணர்வை பார்த்த கேரள ஹிந்து மிஷன் அமைப்பினர் அதன் துணைத் தலைவராக அவரை தேர்வு செய்தார்கள். இதையடுத்து ஸ்ரீ நாராயண விலாஸ் பள்ளியை ஹிந்து மிஷன் கல்வி கட்டளையின் கீழ் அவர் கொண்டு வந்தார். ஹிந்து மிஷன் கல்வி கட்டளை சார்பில் ஈச்ச விலை, இளந்த விலை, ஒற்றையான் விலை, கிழக்கு மயிலாடி, காட்டவிலை பகுதிகளில் பள்ளிகளை திறந்தார். 1946ஆம் ஆண்டு தானலிங்க நாடார் நாகர்கோவிலில் வழக்கறிஞராக பணியாற்றிய போது வழக்குகளெல்லாம் மலையாளத்திலும் ஆங்கிலத்திலும் நடத்தப்பட்டது. இதனால் தமிழர்களுக்காக இயங்கிய திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸில் சேர்ந்து பணியாற்றினார். 1952 திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் உப தலைவரானார். 1954 திருத்தமிழர் இயக்கம் சார்பில் மூணாறில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்று 7 மாதம் சிறை தண்டனை அனுபவித்தார். 1949ஆம் ஆண்டு ஒப்பற்ற தலைவர் காமராஜரை சந்தித்தார். ஒருமுறை காமராஜர் முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் மகாதேவன் பிள்ளையிடம், தானலிங்க நாடார் நல்ல ஒழுக்கமும் தேசபக்தியும் மிக்கவர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர், அரசியலில் சொந்த ஆதாயம் தேடாதவர் என்று குறிப்பிட்டுள்ளார். 1967ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்தபோது தானலிங்க நாடார் எம்பியாக இருந்தார். இருப்பினும் அவரை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்க காமராஜர் விரும்பினார். ஆனால் மதவெறி பிரச்சாரத்தால் தானலிங்க நாடார் அந்த தேர்தலில் தோல்வியடைந்தார். விருதுநகரில் தோல்வியிட்ட காமராஜர் நாகர்கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது தனது தேர்தல் பொறுப்பாளராக தானலிங்க நாடாரை நியமித்தார். குமரி காங்கிரஸில் மதவாதம் தலை தூக்கியதால் அதிலிருந்து விலகினார். தானலிங்க நாடாரை ஆர்எஸ்எஸ் சார்பில் முதலில் தொடர்பு கொண்டவர் பிரச்சாரக்காக இருந்த சுந்தரலட்சுமண்ஜி. இப்போது அவர் சேவா பாரதியில் தேசிய பொறுப்பில் உள்ளார். மண்டைக்காடு கலவரம் நடந்த நேரத்தில் மண்டைக்காடு தேவஸ்தான பள்ளியில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தபோது ஹிந்துக்கள் சார்பில் தானலிங்க நாடார் பங்கேற்றால் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்து எழுந்ததால் சுந்தரலட்சுமணன்ஜி ஆர்எஸ்எஸ் மாவட்ட தலைவர் முத்துசுவாமிஜியுடன் தானலிங்க நாடாரை சந்தித்து பேசினார். ஆனால் அதற்கு தானலிங்க நாடார் மறுத்தார். 10 ஆண்டுகளாக பொதுவாழ்விலிருந்து விலகி இருக்கிறேன்,
நீங்கள் சென்று ஹிந்துக்களுக்காக உறுதியுடன் பேசுங்கள் என்றார். பின்னர் சுந்தரலட்சுமண்ஜி உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் அவரை தொடர்ந்து சந்தித்து சங்க பிரசுரங்களை வழங்கி வந்தார்கள். இந்த நிலையில் மண்டைக்காடு கலவரம் தொடர்பான அமைதி பேச்சுக்காக எம்ஜிஆர் வருவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து தானிலிங்க நாடாரிடம் பேசிய இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் அவரை அந்த கூட்டத்தில் பங்கேற்க செய்தனர். நிகழ்ச்சியில் எம்ஜிஆரிடம் ஹிந்துக்களுக்காக ஆணித்தரமாக அவர் குரல் கொடுத்தார். பின்னர் ஹிந்து முன்னணி மாவட்ட தலைவராக பணியாற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு அவர் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில் நாகர்கோவிலில் ஹிந்து ஒற்றுமை மாநாடு ஏற்பாடானது. ஆனால் எம்ஜிஆர் அரசு இதற்கு தடை விதித்தது. பந்தல் அமைப்பது உள்ளிட்ட எல்லா வேலைகளையும் முடிந்த நிலையில் திடீரென்று தடை விதிக்கப்பட்டதால் தடையை மீறுவேன் என்று ஐயா அறிவித்தார். அடுத்த நாள் பத்திரிகைகளில் மாநாட்டிற்கு தடை என்ற செய்தியும் தடையை மீறுவேன் என்று ஐயாவும் அறைகூவலும் ஒரே பக்கத்தில் வெளியாகின. பஸ்கள் ஓடாது என்று அரசு அறிவித்தது. நடந்தும் சைக்கிளிலுமாக 100,000 பேர் நாகராஜா கோயில் அருகே திரண்டனர். வேனில் வந்தவர்கள் போலீசாரால் மறுக்கப்பட்டனர். முன்னெச்சரிக்கை என்ற பெயரில் பலர் கைது செய்யப்பட்டனர். சம்பவ நாளில் ஐயா ராமகோபாலன், ஆர்எஸ்எஸ் மாவட்ட தலைவர் முத்துசுவாமி ஆகியோர் மைதானத்திற்கு வந்தபோது யாரும் இல்லை. திடீரென்று ஒரு விசில் சத்தம். நாலாபுரம் இருந்தும் தொண்டர்கள் திடலில் திரண்டனர். பாரத் மாதா கி ஜெய் கோஷம் விண்ணை முட்ட ஒலித்தது. சாறை சாறையாக மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்களை கைது செய்வது எப்படி என்று தெரியாமல் போலீசார் தவித்தனர். கலைந்து செல்லும்படி கெஞ்சினர். இதையடுத்து தானலிங்க நாடார் ராமகோபாலன் போன்ற தலைவர்களை கைது செய்வதாக போலீசார் அறிவித்தனர். ஆனால் எங்களையும் கைது செய்யுங்கள் என்று மக்கள் கோஷம் எழுப்பினார்கள். இதையடுத்து உங்களை கைது செய்யும் வசதி இல்லை, நடந்தே கோட்டாறு காவல் நிலையத்துக்கு வாருங்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். தொண்டர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு காவல் நிலையம் நோக்கி நடந்தனர். கோட்டாறு காவல் நிலையம் அருகே வந்தபோது போலீசார் தொண்டர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனால் கலைபரம் ஏற்பட்டது. இதையடுத்து துப்பாக்கிச் சூடு நடந்தது. இதில் வீரக்குமார் என்ற வாலிபர் உயிரிழந்தார். தொடர்ந்து தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. நாகராஜா திடலில் திரண்டிருந்த பக்தர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பல கைது செய்யப்பட்டனர். ஐயா ராமகோபாலன், ஆர்எஸ்எஸ் தலைவர் முத்துசுவாமி, எம் ஆர் காந்தி, அப்புனடேசன், நீலகண்டன், நாராயணன், பரமேஸ்வரன் நாயர், மங்களம் சதாசிவம், சுவாமி பொன்னையா, ஐயப்பன், ராஜேந்திரன் உட்பட 12 பேர் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டதும் வீரக்குமார் சுட்டுக்குறையும் நாடு முழுவதும் போராட்டத்தை கிளப்பியது. பாரத பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிக் கொண்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் அமைச்சர்களை டில்லி விமான நிலையத்தில் அங்குள்ள இந்துக்கள் தடுத்து நிறுத்தி நீதி கேட்டார்கள். கைதானவர்கள் 26 நாட்களுக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் நீதிபதி முன் கையெழுத்திட வேண்டும் என்ற கண்டிஷனை ஏற்க மறுத்த ஐயா, நான் என்ன தவறு செய்தேன்? இந்துக்களின் உரிமையை பாதுகாக்க இந்து ஒற்றுமை மாநாட்டிற்கு விதிக்கப்பட்ட தடையை மீறினேன். ஊர்வலம் நடத்துவது எங்கள் உரிமை, அதை காக்க தடையை மீறியது தவறல்ல. எனவே தினமும் கையெழுத்து போடும் நிபந்தனையில் நான் விடுதலையாக விரும்பவில்லை என்றார். இதையடுத்து ரிமாண்ட் காலத்தை நீட்டிக்க விரும்புகின்றீர்களா என்று போலீசாரிடம் நீதிபதி கேட்டார். அவர்கள் இல்லை என்றனர். வேறு வழியின்றி அனைவரையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்தனர். முன்சிறை அரசு பள்ளியில் கிறிஸ்தவ தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பைபிள்களை வழங்கினார்கள். அதை பெற மறுத்த மாணவர்களையும் கட்டாயப்படுத்தி வரிசையில் நிற்க வைத்து வழங்கப்பட்டது. இதற்கு எதிராக மாணவர்களின் தந்தை ஒருவர் புகார் அளித்தார். ஆனால் யாரும் கொண்டு கொள்ளவில்லை. இந்து அமைப்பினரின் தொடர் போராட்டங்கள் நடத்தியும் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதையடுத்து வாத நோயால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் ஒரு இடத்தில் தொடர்ந்து அமர முடியாத நிலையிலும் கூட சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஐயா அறிவித்தார். 1987 ஆண்டு ஜூலை 13 மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். போராட்டம் அடுத்த நாளும் தொடர்ந்தது. வயதான காலத்திலும் துணிவுடன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அறித்த ஐயாவின் உறுதி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. பின்னர் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதான உறுதியான தகவல் கிடைத்த பின்னர் 14 இரவு 8 போராட்டத்தை கைவிட்டார். இயக்கப்பணியின் போது பல்வேறு அவமானங்களையும் துயரங்களையும் சந்தித்தும் தளராமல் பணியாற்றினார். ஆர்எஸ்எஸ் ஸ்தாபகர் பரமபூஜினிய டாக்டர்ஜியின் 100 விழா குழுவின் உறுப்பினரானார். டாக்டர்ஜி 100 விழா பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க தமிழக ஆர்எஸ்எஸ் தலைவர் ரங்கசாமி தேவருடன் பல மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்தார். அக்டோபர் 3 ஏரலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார். அப்போது மேடையிலேயே அவர் உயர்ந்திருந்தார். தான் பணியாற்றிய இயக்கத்தின் மேடையில் கடைசி மூச்சின் போதும் இயக்கத்திற்காகவே பேசி மடிந்த அவர் கர்மயோகிதானே.
கடைசி பேச்சில் அவர் தனது மரணத்தை உணர்ந்தது போல் பேசினார். சித்திரகுப்தன் என் ஃபைலை தொலைத்து விட்டான். அவன் அதை தேடி எடுத்து வருவதற்குள் இந்த தேசத்தின் உண்மை வரலாறு குறித்து உங்களிடம் பேச விரும்புகிறேன் என்று அவர் பேசிக்கொண்டே இறந்தார். அன்பர்களே, இப்படிப்பட்ட உத்தமரான கர்மயோகியின் வாழ்வில் நடந்த மற்ற சில சம்பவங்களை கூற தெரிந்து கொள்வோம். 1948 திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்தின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 ஆண்டுகள் திறம்பட மக்கள் பணியாற்றினார். 1951 திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் 2 பிரிந்தபோது ஒரு பிரிவின் தலைவராக தேர்வானார். 1953 திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரானார். 1953 திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்ய சட்டமன்றத்தில் பனம்பள்ளி கோவிந்தமேனன் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக 3 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினார். அப்போது நாகர்கோவில் நகரமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். 1954 ஜூன் மாதம் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்துடன் இணைக்க நடத்திய போராட்டத்தில் பங்கேற்று சிறை தண்டனை பெற்றார். 1956 நவம்பர் மாதம் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டதற்காக போராடிய முக்கிய தலைவர்களில் ஐயா தானலிங்க நாடாரும் ஒருவர் என்பது வரலாற்றில் மறைக்கப்பட முடியாத ஒன்று. 1957 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 5 நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். 1962 கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். 1964 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1971 குமரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியில் நிலவிய மதவெறி ஆதிக்க போக்கத்தை கண்டித்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார். 14/3/1982 மண்டைக்காட்டில் நடந்த மதக்கலவரம் தொடர்பாக அன்றைய தமிழக முதல்வர் MGR கூட்டிய சமாதான கூட்டத்தில் தன்னிச்சையாக கலந்து கொண்டு இந்துக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தார். 16/3/1982 கன்னியாகுமரி மாவட்ட இந்து முன்னணியின் தலைவராக பொறுப்பேற்றார். 1982 இறுதியில் இந்து முன்னணியின் மாநில தலைவராக மாநில அமைப்பாளர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களால் நியமிக்கப்பட்டார். 13/1983 நாகர்கோவில் நடைபெற்ற இந்து ஒற்றுமை எழுச்சி மாநாடு மற்றும் ஊர்வலம் தமிழக அரசால் மறுக்கப்பட்டதை கண்டித்து போராடி சிறைவாசம் அனுபவித்தார். 1984 இந்துக்களின் உரிமை காக்க மண்டைக்காடு கடலில் குளிப்பதற்கு ஊர்வலமாக சென்றார். 2/10/1987 நாகபுரியில் RSS நடத்திய விஜயதசமி விழாவில் தலைமையேற்று சிறப்புரையாற்றும் பெரும் பெயர் பெற்றார். 1988 RSS அமைப்பை நிறுவிய டாக்டர் ஹெட்கேவார் 100 விழா செயற்குழுவின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 3/10/1988 திருநெல்வேலி மாவட்டம் ஏரலில் நடந்த டாக்டர் ஜி 100 விழா பொதுக்கூட்டத்தில் சித்திரகுப்தன் எனது எட்டை புரட்டுகிறான், எனவே இளைஞர்களே தேசப்பணியாற்ற வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்தவாறே மேடையில் இயற்கை எய்தினார். இப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர்களால் வளர்க்கப்பட்ட இந்து இயக்கங்களின் பணிகளில் நாமும் தோள் கொடுப்போம். தொடர்வோம். உங்கள்